ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட். இது எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் டெசர்ட். ரொம்ப நல்லதும் கூட ஒரு பெஸ்ட்டான டெசர்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்து இந்த அருமையான டெசர்ட் செய்கிறோம். இந்த க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்டை நல்ல சில்லுன்னு ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு அருமையான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி. நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம குயிக்காக ஈஸியாக இந்த ஃப்ரூட் சாலடை, இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை நம்ம பண்ணிடலாம். நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் ஹீட்டுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரினால ஃப்ரூட் கஸ்டர்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஒரு ஹெல்த்தியான சாய்ஸாக இருக்கும். வாங்க, அருமையான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு திக் பாட்டம் பேனில் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது நல்ல ஒரு ஃபுல் ஃபேட் மில்க், நல்ல திக்கான பால் எடுத்துருக்கிறேன். அது இங்கே அரை லிட்டர் சேர்த்தாச்சு. இது நல்லா பாயில் ஆகி வரணும், நல்லா கொதிக்கணும். அந்த கொதிச்சு பொங்கு வர வரைக்கும் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஸோ இது இருக்கட்டுங்க. நான் இந்த ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்துடலாம். ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எந்த வெரைட்டி பனானா வேணாலும் எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாழைப்பழம், இது திராட்சை, சீட்லெஸ் கிரேப்ஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மாம்பழம் சீசன் தொடங்கியாச்சு. மாம்பழம் ஒன்று, ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம அந்த கஸ்டர்டில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்போவே கட் பண்ணி வச்சா அது கருத்துரும். அடுத்தது நல்லா அந்த ரெட் கலருக்கு வேண்டி பொமாங்கிரனேட், மாதுளை, அப்புறம் செர்ரி ஃப்ரூட்ஸ், கலர்ஃபுல்லான டுட்டி ஃப்ரூட்டி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இது போக நம்ம ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்க்கலாம். நம்ம பேரிச்சை சேர்க்கலாம், இல்லை பாதாம், முந்திரி இதெல்லாம் வந்து கட் பண்ணி சேர்க்கலாம். நான் இங்கே அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி பாதாம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸு. இது போகவும் நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம். மஸ்க்மெலன், அந்த முலாம்பழம் சேர்க்கலாம், கிவி சேர்க்கலாம். பட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வேண்டாம், அதாவது அந்த ஆரஞ்சு வெரைட்டிஸ் எல்லாம் வேண்டாம். அடுத்ததாக நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறது கஸ்டர்ட் பவுடர். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர். இது வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக கடைகள்லையும் கிடைக்குது, நம்ம வாங்கிக்கலாம், வீட்லேயும் செய்யலாம். அது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர், பொடிச்ச சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் சேர்த்து கலந்து வைக்கிறது இந்த கஸ்டர்ட் பவுடர். இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் வீட்டில் செஞ்ச கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ பால் கொதிக்கிறதுக்கு வச்சுட்டோம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 50 ml போல் பால் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே சேர்க்கிறது காய்ச்சாத பால் தான், அன்பாயில்டு மில்க் தான் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கலந்துருவோம், அதாவது கண்டிப்பாக கட்டியில்லாமல் கலந்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்துக்கணும். ஸோ நல்லா கலந்தெடுத்தாச்சு. இங்கே பாலும் வந்து கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற பாலில் மேலே அப்படி ஆடப்படிஞ்சு வந்திருக்கு. அதை நல்லா கலந்து விட்டுருவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கஸ்டர்ட் க்ரீமியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பொங்கு வந்துருச்சு. இப்போ டக்குன்னு ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. நல்லாவே சிம்மில் வச்சு விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி கலந்து விடுங்க. அப்படியே அந்த கஸ்டர்ட் பவுடர் இந்த பாலோட சேர்ந்து கெட்டிப்பட்டு வரும். இந்த பால் வந்து நல்லா இப்படி கூழ் மாதிரி ஆகும், கொஞ்சம் கெட்டியாகும். அது வரைக்கும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம இங்கே சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே சேர்த்துருக்கிற கஸ்டர்ட் பவுடர்லேயும் இனிப்பு சுகர் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து இனிப்பு இருக்கும். ஸோ இனிப்பு வந்து அளவாக நான் இங்கே சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நல்லா கலந்தாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த சுகரும் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. அந்த பாலும் நல்லா க்ரீமியாக திக்காயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வேண்டாம், ரொம்ப கெட்டியாயிடும். எனக்கு கொஞ்சம் க்ரீமியாக வேணும் கஸ்டர்ட். ஸோ நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்ல கெட்டியாக நல்ல க்ரீமியாக இருக்குது. நம்ம இப்போ இந்த கஸ்டர்ட் மிக்ஸை நல்ல ஒரு அகலமான பவுலில் சேர்த்துருவோம். நல்லா கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடுங்க. பட் இடையில இடையில இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விட்டுருங்க. அப்போ தான் இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரீமியாக இருக்கும், இல்லைன்னா மேலே ஆடப்படிஞ்சு கெட்டி ஆயிரும். ஸோ அதனால் இப்படி கலந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு 2 வாட்டி.
இப்போ நல்லா ஆறிருச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். நான் இங்கே ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது வாழைப்பழம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கிரேப்ஸ், திராட்சை, அடுத்தது மாம்பழம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின மாம்பழம், அடுத்ததாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள், கூடவே இந்த மாதுளம்பழமும் சேர்த்துடலாம். இந்த மாதுளையோட ரெட் கலர் அழகாக இருக்கும் ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு. அப்புறம் கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்குவோம், இதுவும் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நீ நல்ல ஒரு மிக்ஸை கொடுத்துருவோம், நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் கூலாகட்டும், நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே சாப்பிடலாம், பட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு ஒரு அருமையான ரெசிபியாக இருக்குங்க. ஸோ இருக்கட்டும், ஸோ தட்டு போட்டு மூடி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். ஒரு 3 மணி நேரம் கழித்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கிறேன். கொஞ்சம் செட் ஆகிருக்கு பாருங்கள், மொதல் இருந்ததை விட கொஞ்சம் கெட்டிப்பட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அலங்கரிக்க மேலே நான் இன்னும் கூட ட்ரை ஃப்ரூட்ஸும் அந்த டுட்டி ஃப்ரூட்டி மாதுளை எல்லாம் தூவிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அப்படியே எடுத்து நம்ம டைனிங் டேபிளில் வச்சுட்டா எல்லாருமே எடுத்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு சர்விங் பவுலில் இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை ஒரு கப் ஃபுல்லாக போட்டு விட்டு ஒரு ஸ்பூனை வச்சு கொடுத்தா ஆஹா, எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதாங்க, சுவையான அருமையான ஃப்ரூட் கஸ்டர்ட் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. இது ரொம்ப ஒரு அருமையான டெசர்ட், நம்ம குயிக்காக பண்ணிடலாம். ஒரு பார்ட்டி லஞ்சுக்கோ டின்னருக்கோ நம்ம டெசர்ட்டாக இது சர்வ் பண்ணலாம். நம்ம காலையிலே செஞ்சு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் சர்வ் பண்ணால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி இந்த சம்மருக்கு இது ஒரு பெஸ்ட்டான ரெசிபி. ஏன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்து நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக செய்கிறோம். அதுவும் நல்லா இந்த ஃப்ரூட்ஸு நட்ஸோட சேர்த்து நம்ம சில்லுன்னு எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபி, ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.